தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் பங்கேற்றனர் விவசாய சங்கங்கள் சார்பாக நாற்பது பிரதிநிதிகள் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் மற்றும் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் இன்று நண்பர்கள் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர் தலைநகர் தில்லி அருகே வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நேற்று முன்தினம் நடத்திய நான்காம் சுற்று போது விவசாய சங்கங்களின் நாற்பது பிரதிநிதிகள் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிங் தோமர் ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வர்த்தகத்துறை அமைச்சர் சோம் பிரகாஷ் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை நடத்தினா் மேலும் வேளாண் அமைச்சகம் நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் அதில் கலந்து கொண்டனர் அந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டது விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் தோமர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் இதனால் விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுடன் வருகிற ஒன்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்